ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சென்னைக்கு வந்து நம்ம டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த நூல் தான் பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எம் ட்ராவலிங்கு, ஸோ அதனால் என்னால் அந்த Q&A அப்லோட் பண்ண முடியல. நாளைக்கு திங்கக்கிழமை நம்ம வந்து அந்த Q&A உண்டான வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த ஏஞ்சல்ஸ், ஸோ இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பற்றியெல்லாம் பார்க்குறோம். தெரியுங்களா, இது எந்த அளவுக்கு உண்மை, உண்மையாலுமே வந்து இந்த நம்மளுடைய மத நம்பிக்கைகள்லையும் மத நூல்களையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறை தூதர்களுடைய உருவம் இப்படி தான் இருக்குமா, ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், இது எதனால் அந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழப்பம் இருக்கும்ல. ஸோ அதற்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு விடை இன்றைக்கு உண்டான பதிவில் வந்துடும். ஸோ இன்றைக்கி ஒரு ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோங்க. அப்போது இவர் டாக்டர் இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் வந்து மத நம்பிக்கைகளுக்கு முரணாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் பேசி தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு காலத்துக்கு முன்னதாக நான் எல்லாத்தையுமே மறுத்துட்டு தான் இருந்தேன். அதனால் மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று கற்றுக்க உண்மைத்தன்மை என்னென்னு புலப்படும் பொழுது, இவ்வளோ நாள் நம்ம முட்டாள்தனமாக ஒரு சிலது இல்லைன்னு சொன்னதெல்லாமே இப்போ உண்மைன்னு இருக்குதுன்னு ஆயிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பிறப்பாகவே வேறு இடத்துல இருக்கலாமான்னு கேட்டால் தெரியல, இருக்கலாமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஆன்மூலகம் அதெல்லாமே பார்த்து படித்து அதில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதில் என்ன தகவல் தெரியுதோ அந்த தகவலை நான் அப்படியே உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ அதை அந்தபடி ஏற்றுக்குங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த ரோமன் கத்தோலிக்க அந்த சர்ச், ஸோ அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள், இந்த மிடில் ஏஜஸ், ஸோ அந்த பீரியடில் அவங்க வந்து சொன்ன அந்த விஷயம். ஸோ அவங்க யார், ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க யார், ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்கு, ஸோ பயங்கர இன்டெலிஜென்ட்டான இருக்கக்கூடியவர்கள், இறைவனுக்கு வந்து சேவகம் செய்யக்கூடியவர்கள், இறைவனுக்கு வந்து இறைவனுடைய அந்த செய்திகளை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்துக்கக்கூடியவர்கள், ஸோ அந்த மாதிரி சம்மனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ், ஸோ அவங்க எல்லாமே அவங்க பார்க்குறக்கு எப்படி இருப்பாங்க, ஒரு வெண்ணிற ஆடை உடுத்தியிருப்பாங்க, ரக்கை இருக்கும், தலைக்கு பின்னாடி அந்த ஒளிவட்டம் ஹேலோ அப்படின்னு சொல்லக்கூடியது அதெல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு. இவங்களெல்லாம் யார் பார்த்தது அப்படின்னு கேட்கும்பொழுது, பயங்கர அதிகமான அந்த மத நம்பிக்கை, ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், ஸோ அதிகமான மத நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் இந்த ஏஞ்சல்ஸை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்வது வழக்கமாக உண்டு. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்மோஸ்ட் செத்துருப்பான், ஸோ அவங்க வந்து திருப்பி உயிரோடு வரும்பொழுது நாங்கள் பார்த்தங்க இந்த மாதிரி வெள்ளை உயிர் உருவம் இருந்தது, ஸோ ரக்கையெல்லாம் இருந்தது, ஸோ அவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்களே இவ்வளோனாலும், ஸோ அந்த உருவத்தை நாங்கள் பார்த்ததாக அவர்கள் சொல்லுவாங்க. உண்மையிலுமே அவங்க வந்து அந்த வெண்ணிற ஒளி பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு சில நேரம் இந்த பெரிய ஒரு அங்கி போட்ட அந்த ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அங்கி போட்ட மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கும். உண்மையிலுமே இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மேல்நிலை நம்ம ஆன்ம குரு இருப்பாங்க பார்த்திங்களா, ஸ்பிரிச்சுவல் கைடு, அவங்களும் நம்மளுக்கு வேண்டப்பட்ட, இப்போது நம்ம வந்து இங்கே இருக்கோம், நம்மளுடைய துணை, வாழ்க்கை துணை, அவங்க நமக்கு முன்னாடி இறந்துருந்துருக்கலாம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு இறந்துருக்கலாம். ஸோ அவங்கள தான் நம்ம பார்க்கோம். அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு போகக்கூடியவங்க. ஆனால் அது அப்படியே அவர்களை அந்த ரூபத்திலேயே பார்க்கறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம்னா அவங்க அந்த ரூபத்தில் தெரிவாங்க. அப்படி இல்லை, இவங்க வந்து இப்படி இருந்து மேலே வந்தாங்கன்னா அவங்க இறை தூதர்கள், அவங்க ஏஞ்சல்ஸ், ரக்கை இருக்கும், ஹேலோ இருக்கும், இந்த ரோப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னா அவங்க அந்த ரூபத்திலேயே நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஏன், அவங்களுடைய ஒரே மோட்டிவ் என்ன, நம்மளை சாந்தப்படுத்தணும், அவ்வளோதான் அவங்களுடைய மோட்டிவ். ஸோ நமக்கு எப்படி வந்தால் அவங்க சாந்தம் அடைவாங்க, நம்ம அடைவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ரூபத்தில் வருவாங்க. இவ்வளோதான் அங்கே லாஜிக், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு கேஸ், ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு கேஸ் இருக்குது. அவங்க பேர் ரெனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 40 வயசான ஒரு கைம்பெண். அப்போ அவங்க கணவர் ஹாரியை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னதாக தான் இழந்திருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னதாக தான் வந்து இழந்திருக்காங்க. அப்போ அவருக்கு அவங்கக்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் டாக்டர் கேட்குறாரு. கேட்டு முடித்ததுக்கு பிறகு இந்த நூலில் கொடுக்கப்பட்ட குறிப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், அந்த தெரப்பி எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு கேட்ட கேள்விகளும் அதற்கு அவர்கள் சொன்ன அந்த ஒரு பதிலும் தான் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடான நியாத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்த்தீங்க, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணினதுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னதாகவும் அவங்கள நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வந்து இந்த நியத் அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு ஏஞ்சல், அவங்க ரக்கை இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த ஹேலோ இருக்கும், பெரிய அந்த அங்கி வெள்ளை அங்கி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும்போது அப்போ தான் தெரியுது, ஓகே ஸோ அந்த உருவமெல்லாம் இல்லை, ஸோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு தான் அவங்க, என்னுடைய டீச்சர் தான் அவங்க அப்படிங்கிறது நான் நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்போது அந்த முன் பார்த்த அந்த ஒரு உருவத்திற்கும் இப்போ பார்த்த உருவத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருந்தாங்க. பயங்கர அந்த ஒளி இருக்குது, பயங்கர ஒரு தேஜஸ் வந்து இருக்குது, அவங்கள சுற்றி அந்த வெள்ளை ஒளி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன அந்த தலைக்கு பின்னாடி ஒளி வட்டம், அந்த ரக்கை, அது இதெல்லாம் இல்லை. நார்மலாக என்னுடைய கைடு ஒரு, இப்போ நான் எப்படி பார்க்கறனோ ஸோ அந்த மாதிரி அந்த உருவானோ, அந்த தேஜஸ் அந்த இதெல்லாமே அட்டகாசமாக, அதில் எந்த இதுவும் இல்லை. அந்த கற்பனையாக நான் யோசித்த அந்த உருவம் இன்றைக்கி இல்லை,
தெளிவாக எனக்கு தெரியுது அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், எதுக்காக அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னுடைய கணவர் இறந்துட்டார், இறந்த உடனே நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன், ஸோ என்னை சாந்தப்படுத்துறதுக்காக அவங்க வந்தாங்க. அவங்களை எப்படி நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, சின்ஸ் இவங்க வந்து பயங்கர ரிலீஜியஸான ஒரு ஆள், அவங்க கணவர் இறக்கிறதுக்கு முன்னதாகவே இவங்களை வந்து அப்பப்போ பார்க்குறதுக்கெல்லாம் உண்டான வழக்கம். அவங்க எப்போ ஒரு வருத்தத்துலேயோ ஒரு குழப்பத்துலேயோ இருந்தாங்கனாலுமே அவர்களை பார்க்குறது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு வழக்கம். அப்போ கணவர் இறந்ததற்கு பிறகு பார்க்கும்பொழுது, நான் வந்து இப்படி என் தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு, அதை கணவராக அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இப்படி அழுதுட்டு அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது, என் தலைக்கு மேலே வந்து அவங்க அப்படி நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி நல்ல வெள்ளை உருவம் அப்படி தெரிஞ்சுது. டக்குன்னு நான் என்னோடய அழுகாச்சி நிறுத்திட்டு நான் அப்படியே அதை கவனித்து பார்க்கும்பொழுது, அப்படியே மொயமொயான்னு ஒரு மேகமூட்டம் மாதிரி அப்படியே மாறி அப்படியே மறைஞ்சதை நான் வந்து பார்த்தேன். அதுக்கு மீறி நான் என்னுடைய அழுகாச்சி நின்றுச்சு, நான் அப்படியே பார்த்துட்டே அப்படி இருந்தேன், அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, அதுக்கு மீறி ஒரு ஒரு மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீலிங் என் மனசில் வர ஆரம்பிச்சிது. அப்போது ஒரு சில மெசேஜஸ் என்னுடைய இதில் தெரிய ஆரம்பிச்சிது, ஒன்று வருத்தப்படாத நான் இங்கே இருக்கேன், ஸோ அந்த கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீலு அப்படின்ட்டு. அப்போ ஆண் உலகத்தில் அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஆண் உலகத்தில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி. எப்படின்னா, இந்த வருத்தப்படுறவங்களுக்கு சாந்தப்படுத்துகிற ஆளெல்லாம் கிடையாது. அது இதுதான் சரின்னா அதுதான் சரி, அதுனா அது அப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்காக அவங்க ரூடெல்லாம் கிடையாது, அது அவங்களுடைய ஒரு மெத்தட். எப்படி நம்ம பூமியில் வந்து ஒரு ஒரு டீச்சருக்குன்னு ஒரு ஒரு தனித்துவம் இருக்கோ, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் அவங்க ஒரு தனித்துவமானால், ஆனால் பயங்கர அந்த லவ், ஒரு கேரிங் இருக்கக்கூடிய ஆள். அங்கே அவங்களுடைய நேச்சர் அது, கீழே இறங்கி வரும்பொழுது என்னால் அதை சரியாக புரிஞ்சுக்க முடியுங்கிறக்க இன்னும் பயங்கர அபண்டண்ட்டான ஒரு அன்பு பாசத்தை காமிக்கக்கூடிய ஆளாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் என்னுடைய மனசு என்னை அறியாமே அப்படி ஒரு சாந்தமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுக்கு போகும் போச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வர்றது உண்டு அப்படின்னு. அப்போ தன்னுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு பிறகு அவங்க யார், ஓகே இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு தான் அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. இது ஒரு கேஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1942 வருஷம், ஒரு 36 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன் ஒரு கார் கிராஷில் இறந்துடுறார். அப்போது கார் கிராஷில் இறந்துடுறாரு, தன்னுடைய மனைவி வந்து எப்படி கன்சோல் பண்ணீங்க போய் அப்படின்னு கேட்கும்பொழுது, இவர் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாரு பாருங்களேன். அப்போ என்னுடைய மனைவி பெட்டி, ஸோ அவள் வந்து அழுதுட்டு இருந்தா, 3 நாள் நான் வந்து காத்திருந்தேன், ஸோ வந்து தனியாக இப்போ இருந்து அவள் வந்து அழுதுட்டு இருக்கும்பொழுது நான் வந்து அவளுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறக்காக தலைக்கு மேலே நான் வந்து இருந்தேன். ஏன்னா அவளோட எனர்ஜியும் என்னோடய எனர்ஜியும் நான் மெர்ஜ் பண்ணும்பொழுது, ஸோ நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத அவனால் உணர முடியும். டக்குனு அவள் என்னை கிராஸ் பண்ணிக்கிட்டா. மேலே பார்க்கும்பொழுது, முதல் நாள் என்னை பார்க்கும்பொழுது அவள் வந்து என்னை ஜீசஸ்ன்னு நினச்சிக்கிட்டா. ரெண்டாவது நாள் ஒரு குழப்பமான ஒரு மனோநிலையில் இருந்தா. 3வது நாள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஓகே அது வந்து ஒரு சம்மனஸ், ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அப்படின்னொன்னே டாக்டர் கேட்குறாரு, என்னப்பா அது ஒன்று நீனு தெரியலையே, உன் சம்சாரம் உன்னை வந்து ஏஞ்சல்னு நினச்சிருச்சு. என்ன பரவாயில்ல, நினச்சிட்டு போகுது, அதனால என்ன, அவள் பயங்கர ரிலீஜியஸான ஒரு ஆள், என்ன நினச்சிருந்திருக்கலாம், பட் தட் இஸ் ஓகே, நான் தான் வந்தேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், பட் தட் இஸ் ஓகே. என்னுடைய அப்போது டாக்டர் கேட்குற, நீ வந்து ஒரு மாதிரி உனக்கு வருத்தமாக இல்லையா, நீ வந்து தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சி மேட்ரு அதை கிடையாது, அவளை சமாதானப்படுத்தணும், அவள் வந்து மனசு அமைதியாகணும். அவள் வந்து என்ன நினச்சிட்ருக்கா, நான் வந்து மேல் உலகம் போயிட்டேன், என்னால் வந்து அங்கேருந்து எங்கள் கூட பேச முடியாது, ஸோ அதனால் அந்த தேவதூதர்கள் அப்படிங்கிறவங்க கீழே வந்து என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு அவள் வந்து தீர்க்கமாக நினச்சிட்ருக்கா. அப்போ நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறது அவனுடைய மனசில் இருக்கக்கூடியது. சந்தோஷம் தானே, என்னுடைய மனைவி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, எனக்கு அது போதும் இல்லை அப்படின்னோடனே, சரிப்பா ஒரு சில நேரங்களில் உன்னை ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டியும் மனைவிக்கு இல்லாமல் போகும், வருத்தம் மேலிடும், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நிலையில் என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்டு டெட்னு ஒருத்தர் இருக்கான், ஸோ அவன் மூலமாக அந்த சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுவேன். இன்னொரு அப்படி சிரிச்சிட்டே சொல்கிறான், அவன் ஒன்றும் இல்லைங்க, அவனுக்கு வந்து என் மனைவி மேலே ஒரு விருப்பம் உண்டு, நாங்கள் இருந்தப்போ அவன் வந்து எதுவும் இது பண்ணிக்கிட்டது இல்லை, அவன் வந்து அவன் மேலே ஒரு காதல் ஒரு அன்பு அப்படிங்கிறது அவளுக்கு உண்டு, ஆனால் அவள் வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கா அப்படின்னா. அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஏன்ப்பா பரவாயில்லையே உன்னோட மனைவி கூட ஃப்ரெண்டு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். தட் இஸ் ஓகே, என்னால் வந்து என் மனைவி கூட இனிமேல் என்னால் இருக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த அன்பு பாசமோ, ஸோ அந்த என்ன தேவைகளோ அவனால் அதை செஞ்சு கொடுக்க முடியும், ஸோ அவளை வந்து அவன் நல்லா பார்த்துக்குவான், அது எனக்கு தெரியும். சந்தோஷம், அவள் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துட்டு வந்தால் போதும், மேலே வீட்டுக்கு வரும்போது நாங்கள் திருப்பி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்குவோம், ஸோ எனக்கு அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை, ஸோ அவள் வந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்மூலகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான். எல்லா நேரத்துலையுமே நம்மளுடைய கைடு, நம்மளுடைய வேண்டப்பட்டவங்க விருப்பப்பட்டவங்க தான் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில நேரங்களில் எதாச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். ஒருத்தர் வந்து இல்லை, இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் இருக்கக்கூடிய அந்த இதில் அவர் சொல்கிறாரு, நானும் என்னுடைய கைடும் இந்த பூமிக்கு வந்தப்போ
இந்தியாவுக்கு வந்திருந்திருக்காங்க பாருங்களேன். நிறைய பேர் இந்தியா இந்தியான்னு கேட்டிங்களா, ஒரு நிகழ்வு பாருங்கள். ஸோ இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்தபோது ஒரு சின்ன பையன் வந்து ஆற்றுல தவறி விழுந்துட்டான். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து அவனை மேலே தூக்கி எடுத்துட்டாங்க. ஆனால் தண்ணி நிறைய குடிச்சிட்டான், அவனால் எந்திரிக்க முடியல. ஏன்னா உள்ளூர் அவனுக்கு பயம் அதிகம். தான் வந்து அந்த விழுந்த அந்த பயத்துலேயே வந்து அவன் இன்னும் இருக்கிறதுனால அந்த கான்ஷியஸ்னஸ் அவனுக்கு திருப்பி வரமாட்டேங்குது. அவங்க தண்ணி இது பண்ணுறதுக்கு முற்படுறாங்க. அந்த கொப்பளிச்சு அந்த தண்ணி வெளியே வரமாட்டேன், அந்த ரியாக்ஷன் உடம்புல நடக்கவே மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய எனர்ஜியை வந்து அவன் மேலே இப்படி நாங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ அவனுடைய அந்த ஃபீலிங்ஸோடு எங்களுடைய ஃபீலிங்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். அவனுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஷாக் அடித்த மாதிரி, ஸோ ஒரு ஃபீலிங் அந்த உடம்புல வந்து இப்படி விருட்டுன்னு ஒரு ஃபீலிங் கொடுத்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்ட நாள் நிலை போகும்பொழுது அவனை மீறி அந்த தண்ணியை அப்படி கொப்பளிச்சு வெளியே துப்பிட்டான். ஸோ அவன் வந்து ரெடி ஆகிட்டான். ஸோ அப்படி பூமிக்கு நாங்களும் என்னுடைய கைடும் அந்த ஒரு தடவை அந்த ட்ரிப் வந்துட்டு போனதில் 24 உயிர்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹீலர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் நம்மளுடைய இந்த சம்மனஸோ இல்லை தேவதூதர்கள் வந்து நம்மளை காப்பாற்ற வர்றாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுங்களா. எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதிரியும் நடக்கும். நமக்கு எதேச்சியாக நடக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்ட்டு நம்ம வண்டியில் போவோம், விருட்டு நீ நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி டக்கு நிறுத்துவோம். ஸோ இங்கே ஒரு வண்டி கிராஸ் ஆகும், இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குங்க. உண்மையிலுமே யாரும் நில்லுன்னு சொல்லியே நான் வண்டி இப்படி நிறுத்தின மாதிரி ஒருத்தர் கிராஸ் ஆயிருக்கான், அடிச்சிருந்தேன்னா தெரிச்சிருப்பேன் நான். நிச்சயமாக இது நடந்தது. அந்த ஃபீலிங் எனக்கு தாங்க உண்மையிலுமே தெரியாது. அந்த நொடியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ முன்னாடி சொன்னது நிறைய பேர்த்துக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கேஸ் 11 ரொம்ப முன்னாடி பார்த்த ஒரு இது, கேஸ் 3 அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க வந்து தன்னுடைய மனைவி பிரிஞ்சுட்டு இப்படி மேலே போகும்பொழுது தன்னுடைய மனையாள் வந்து இன்னொரு ஆண் கூட வந்து இருக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்க வந்து அதை வருத்தமாக எடுத்துக்குவாங்களான்னா, அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த வருத்தம் அப்படிங்கிறது மேலிட்டு வருவதில்லை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. ஏன்னா நமக்கு இந்த உறவுன்னு பார்க்கக்கூடிய ஒரு விதம் வேறு, அங்கே பார்க்குறது விதம் வேறு. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, ஆசை, பாசம் இதெல்லாமே மேலுலகம் போகும்பொழுது இந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த விருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு போய் அங்கே ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடும். ஸோ மனசில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாமே அந்த ஓரியன்டேஷன் ஸ்டேஜ் தாண்டி போகும்பொழுது எல்லாமே, ஸோ அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆயிரும். அப்போ அந்த வாஷ் அவுட் ஆகி மேலே போகும்பொழுது இங்கே இருக்கவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்காங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை தான் அவங்க இருக்கும். அப்போது அந்த கேஸ் 3 பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் இன்னொரு பெண் கூட திருமணம் செய்தவங்க தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கணவன் இறந்திருப்பான், பெண் வந்து இன்னொரு ஆணை திருமணம் செய்தவங்க தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், பூமியில் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே, அது அப்படி தான், அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இல்லை இல்லை, நான் வந்து இது சொல்கிறது ஈஸி, ஆன்மா ரூபத்தில் இருந்துட்டு தட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் நம்ம இந்த இடத்துல இருந்துட்டு அதை வந்து பார்க்குறது அப்படிங்கிற டாக்டரே அதை ஒத்துக்கிறாரு, ரொம்ப கஷ்டங்க. ஒரு திருமணம் செய்து அவங்க கூட பயங்கர ஒட்டுறவோட வாழ்ந்துட்டு நம்ம வந்து இன்னொரு ஆளோ இல்லை இன்னொரு பொண்ணோன்னு நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பாண்டிங் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்து விடாது. ஒரு மாதிரி குத்து உணர்வு அப்படிங்கிறது ஊர்த்திட்டே இருக்கும். இது மனிதர்களுக்கு மட்டுமே உண்டானது. இந்த உடல் விட்டுட்டு மேலே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலையெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த விதமான உணர்வுகளுமே அந்த இடத்துல இருக்காது. அங்கே நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் சரி, ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது குறுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த உணர்வு அப்படிங்கிறதும் ஸ்டில் இட் இஸ் நாட் ராங் இல்லைங்களா. ஏன்னா நம்மளை அப்படி தான் இங்கே சொல்லி வளர்த்திருக்காங்க. அது மேலே தான் நம்ம ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. தட் இஸ் வெல் ஓகே. இருந்தாலும் ஆன்மாக்களுக்கு எந்த உணர்வுகளுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், ரெண்டு உணர்வு, ஒரே உணர்வு உண்டு. என்ன உணர்வுனா, சங்கடம் அப்படிங்கிறது உண்டு, அதிகப்படியான சங்கடம் அப்படிங்கிறது உண்டு. ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக சங்கடப்படுவாங்களாம் ஆன்மாக்கள். மத்த எந்த உணர்வுகளுமே அவருக்கு கிடையாது. சங்கடங்கிற அந்த ஒரே ஒரு உணர்வு, அதுவும் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக சங்கடப்படுவாங்களாம். என்ன அப்படின்னு கேட்டால், தான் இறந்து மேலுலகம் போகும்பொழுது தான் வாழ்ந்த காலத்தில் தன்னால் இத்தனை உயிர்கள் துன்பப்பட்டார்களே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுவாங்க, அது ஒன்று. ஸோ என்னால் அவன் அடுத்த கஷ்டப்பட்டுட்டானே அப்படி, அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் வந்து அந்த இறைத்தன்மையோடு போய் இன்னும் கலக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்களாம். ஸோ அந்த முன் சொன்ன அந்த வருத்தத்தை விட என்னால் அடுத்த கஷ்டப்பட்டுட்டானேங்கிறது இருக்கும். அதை காட்டிலும் அந்த இறைத்தன்மை கூட போய் இன்னும் என்னால் கலக்க முடியலையேன்னு இருக்கக்கூடிய வருத்தம் பயங்கர மேலிட்டு இருக்குமா. இது எந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு அஃபினிட்டி, நான் ஒன்றிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டேன், நான் திருப்பி அந்த சக்தியோடு போய் என்னை நான் கலத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வருத்தம் அவர்களை வந்து மேலிட்டு இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவே அவர்கள் வந்து தங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போதும், நான் இங்கே வர்றது போதும், நான் சீக்கிரம் அங்கே போகணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதையோ விட்டுட்டு நம்ம வந்த மாதிரி அவங்க ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இரண்டே இரண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் ஆன்மாக்கள் சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ
இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி திடீர்னு யாராக ஒருத்தர் சம்மந்தமே இல்லாதவங்க ஏதோ ஒரு நிலையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி தப்பிச்ச விஷயங்கள் நமக்கு தெரியப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்குன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இந்த மாதிரி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேங்க உண்மையாலுமே. பட் எனிவே, ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு கியூஎன்டேயில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தர நினைத்தனங்கள் நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.